ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம கட் அவுட் ஹேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய மெத்தடில் பண்ண முடியும், உங்கள் இமேஜ்க்கு ஏற்றாப்படி. நான் ஒன் பை ஒன் அதை எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து வேறு இமேஜாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிஃபைன் எட்ஜ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும். இதில் வியூ வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்றாப்படி இந்த பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பேரண்ட் லேயரில் பார்த்துக்கலாம், இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கலாம், ஆன் ஒயிட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்மார்ட் ரேடியஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு அது வந்து செலக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிஃபைன் ரேடியஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஹேர்க்கு இன்சைட் இருக்கிற கலர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். சரி, இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஹேர்க்குள்ளே இருக்கிற கலர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். நான் டியூட்டோரியலுக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அந்த இமேஜ்க்குள்ளே செலக்ஷன் போகாமல் ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஹேரோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இங்கே அவுட்புட்டில் டீ கண்டாமினேட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கலர் வந்து உங்களுக்கு டார்க்காகுது. ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்றாப்படி இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டும் நியூ லேயர் நான் கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நியூ லேயரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இது பேக்ரவுண்ட் லேயர் பாருங்கள், இது பேக்ரவுண்ட் லேயர், இது நியூ லேயரில். ஜஸ்ட் இது எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கா, இந்த ஹேர் வந்து ஈவனாக கட் அவுட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ சும்மா நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கலர் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். எடிட், ஃபில், கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் கொடுத்ததுமே நமக்கு ஹேர் வந்து நீட்டாக கட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு இந்த ஹேர் கட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு சாலிட் கலரில் இருக்குது. இப்படி சாலிட் கலரில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் எரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்பிளிங் கண்டினியூஸ் இருக்குது, சாம்பிளிங் ஒன்ஸ் இருக்குது, சாம்பிளிங் பேக்ரவுண்ட் ஸ்டாச் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சாம்பிளிங் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து லிமிட்ஸ் வந்து டிஸ்கண்டிஜியஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டாலரன்ஸ் வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் ஃபோர் கிரவுண்ட் கலர் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து இந்த ஹேர் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதை எரேஸ் பண்ணாது. அப்போது இப்போ நம்ம சாம்பிளிங் ஒன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா இந்த கலர் மட்டும் செலக்ட் ஆகிட்டு இந்த கலரை மட்டும் அதை எரேஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மவுஸை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அந்த ஹேரையும் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் ஒரு தடவை மறுபடியும் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இதே கலரில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணும். ஸோ இதை இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபேடாக தெரியுதுன்னா நீங்கள் இங்கே ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே குயிக் மாஸ்க் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் இப்படியே பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேரோட எட்ஜஸில் நம்ம எட்ஜஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் எட்ஜஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எகெயின் நீங்கள் குயிக் மாஸ்க் மோடில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், உங்களுக்கு இங்கே ஹியூ சேச்சுரேஷன் போயிட்டு இந்த சேச்சுரேஷனை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் -100 கொண்டு வந்து அதேமாரி லைட்னஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. செலக்ட் போய் டி செலக்ட் கொடுத்துருங்க. பாருங்கள் உங்கள் ஹேர் வந்து நீட்டாக கட் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ லேயர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த லேயர் கீழே வந்து ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். இதில் வந்து எடிட் ஃபில் கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் நம்ம நீட்டாக ஹேர் கட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம வேற ஒரு மெத்தட் பார்க்கலாம். அதுக்காக வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம ஆல்ஃபா சேனல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் சேனல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB சேனல் இருக்குது, எல்லா கலருமே இருக்கும். ரெட்டுன்னா உங்களுக்கு பாருங்கள் இது லைட்டாக தெரியுது. க்ரீன் செலக்ட் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ப்ளூ செலக்ட் பண்ணால் இன்னுமே உங்களுக்கு டார்க்காக தெரியுது. இந்த ப்ளூ சேனல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டூப்ளிகேட் சேனல் கொடுங்க. இப்போ இதில் இந்த காப்பி லேயர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லெவலை நீங்கள் பாருங்கள் இந்த பாயிண்டில் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காகும் இது. ஸோ ஓரளவுக்கு டார்க் வர மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணால் லைட் கலர்ஸ் வந்து இன்னுமே லைட் ஆகும். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்றாப்படி இதை மூவ் பண்ணிக்கலாம். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியணும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதில் வந்து லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் மாஸ்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடச்சிருக்கும். இதில் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலரை நீங்கள் ஒயிட்டாக வச்சுட்டு ப்ரஷ் டூல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்பாரண்ட் ஏரியாவில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ஷனில் வந்து நீங்கள் ரிமூவ் ஆன ஏரியாஸ் வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் எடிட் காப்பி இங்கே நம்ம எடிட் பேஸ்ட் கொடுக்கலாம். இதை நான் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து இதோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் வந்து இப்போது இந்த ஹேர் கட் அவுட் ஆயிருக்கோ. இதில் உங்களுக்கு இந்த எட்ஜஸில் வந்து ஃபேடு கலர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாப் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லேயர் மோடை வந்து நார்மல் வச்சுக்கலாம், இல்லாட்டி டார்க்குன்னு வச்சுக்கலாம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்றாப்படி. ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம க்ளோன் அப்ளை பண்ணலாம். இந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் அந்த லைட் ஷேடு போடுறதுக்கு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே டியூட்டோரியல் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம ஹேர் கட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டூட்டோரியலில் நம்ம ஹேர் கட் அவுட்டு எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.